Assalamualaikum, welcome back to my channel Nasreen's Healthy and Tasty Recipes. இன்னைக்கு நம்ம பேக்கடு சிக்கன் சீஸ் பாஸ்தா எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியன் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1 மினிட் குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 kg மின்ஸ்டு சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நமக்கு சிக்கன் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். 3 டேபிள்ஸ்பூன் பேப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 4 to 5 டேபிள்ஸ்பூன் மிக்சர்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி வச்சு குக் பண்ணலாம். இப்போ எல்லா சிக்கனும் குக் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக பீஸா சாஸ் இல்லைன்னா பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 50 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 3 to 4 டேபிள்ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன். அது அந்த பட்டரோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், லம்ஸ் இல்லாமல். அப்போ தான் நமக்கு சாஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 500 ml ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கிங் க்ரீம் வந்து ஒரு 250 ml ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 4 to 5 டேபிள்ஸ்பூன் மிக்சட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 1/2 கப் செடார் சீஸ் எடுத்திருக்கேன், இதையும் இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு, சாஸும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒயிட் சாஸ் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் கொஞ்சம் கிரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ரோனி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பாயில் பண்ண மேக்ரோனியும் இந்த சாஸ் மேலே போட்டுக்கலாம். அகெயின் இது மேலே நான் கொஞ்சம் ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மின்ஸ்டு சிக்கனை இது மேலே நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மொசரலா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் இதுக்கு மேலே கொஞ்சம் ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் பாயில் பண்ண மேக்ரோனியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் மேக்ரோனி சிக்கன் சீஸ் இது எல்லாத்தையும் நம்ம ரிப்பீட்டடாக லேயர் லேயராக நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ அகெயின் வந்து நான் அந்த மின்ஸ்டு சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக அகெயின் ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக மோசரலா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேக் பண்ணணும். அதுக்காக ஓவனை மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டெம்பரேச்சர் 220 டிகிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பேக் பண்ணலாம். இப்போ இதை 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணலாம். இப்போ 30 மினிட்ஸ் கழித்து எல்லா சீஸும் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். ஃபைனலாக 5 மினிட்ஸ் நம்ம கிரில் பண்ணிக்கலாம். அப்போ தான் மேலே இருக்கிற சீஸ் நல்லா ப்ரௌனிஷாக கோல்டன் கலரில் ஆகும். சீஸி சிக்கன் பாஸ்தா நல்லா பேக் ஆகிடுச்சு. கிட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.